தீர்ப்பு எழுதாரி. தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்குற. ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது, ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவர்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்டகாலம், அவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு 14 வயசு உள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாக, அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன் அதை. தருகா இங்கே ஒரு அஷ்டன் நிற்கிறான், அந்த ஒரு அஷ்டன் நிற்கிறான், சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன். ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா, அதெல்லாம் கிடையாது. அந்த வாடை பிடிக்காது. எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார். அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது, என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது, அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்கான், என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது. என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை, சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க, ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க. தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்குற. அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம். டெல்லியில் 12 மணி நேரமாக இருக்கட்டும், டெல்லி வீதிகளில் நானும் தவணும், அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான், அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான். வந்தவனுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக புது அனுபவம். இப்போ என்சிபி, இடி, என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு. என் கூட 70 நாளாக அவன் தான் இருக்கான். டெல்லி வீதிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திருமண விசாரணையை முடிச்சுட்டு, அவங்கள பொறுத்த மட்டில், அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டில், என்னை பொறுத்த மட்டில் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினேன். நான் இந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும். இது அரசியல் அழுத்தம் இருக்குது, அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க. கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன். ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன். ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன். நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா, ஆமாம் டிஸ்டர்ப் பண்ணேன். எனக்கு நான் வேதனைப்பட்டேனா, ஆமாம் வேதனைப்பட்டேன். நான் சஃபர் ஆனால், ஆமாம் பட்டேன். ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்போ எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? என்னை மாதிரி ஒரு ஆள் போனவுடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டா நான் குற்றத்தில் தொடர்பு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க. பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, எங்கள் டியூட்டியை செஞ்சோம். அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸும் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க.